காய்கறி பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 50 மில்லி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு என்னென்னு சொல்லியிருக்கேன், ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், இதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். ஒரு அரை முறி தேங்காய் திரி வச்சுருக்கேன், இதையும் நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். மசாலா என்னென்னு கேட்டிங்கன்னா, பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, மராத்தி மட்டி இலை, இது அவ்வளோத்தையுமே நான் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுவேன். இஞ்சி பூண்டு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்ன காஞ்சிருச்சு, தாய்க்கிறதுக்கு 2 பட்டை போட்டுக்கலாம். 1 மூக்கு போட்டிருக்கேன் மராத்தி மூக்கு, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் அளவு பச்சீரகம், பெருஞ்சீரகம், 1 இலை போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம காய்கறி சேர்த்துக்கலாம். 100 கிராம் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன். 100 கிராம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 100 கிராம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். காய்கறி 1-2 நிமிஷம் நம்ம நல்லா கொஞ்சம் வதங்க விட்டுடலாம். இப்போ பாருங்கள், காய்கறி கொஞ்சம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதே 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே நான் 100 தக்காளி, 100 வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். 100 கிராம் பட்டாணி, பச்சை பட்டாணி, அதையும் நம்ம சேர்த்துடலாம். இப்போ நம்ம கருவேப்பிலை மல்லியில் புதினா கட் பண்ணி வச்சுருக்கோம், இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லியில், இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம காய்கறி தேவையான உப்பு மட்டும் நம்ம சேர்த்துடலாம். அப்புறம் அந்த காய்கறி கொஞ்சம் சீக்கிரம் வதங்கணும், அதுக்காக காய்கறி தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை சேர்த்துக்கலாம். காய் பருப்பு நல்லா வதங்கிருச்சு. பொடி பண்ணி வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலம் இதை நம்ம சேர்த்துடலாம். நம்ம இப்போ காரத்துக்கு வச்சு 1 ஸ்பூன் அளவு வத்தலத்துக்கு சேர்த்துக்கலாம். 1 சின்ன சிட்டிக்கி அளவு மஞ்சத்தூள் நான் சேர்த்துக்கலாம். காரம் அதிகம் சேர்க்கறதுனால 1.5 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு அரைச்ச விழுது இல்லைங்களா, அதை நம்ம ஒரு சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துடலாம். நான் அந்த டம்ளருக்கு 1-3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 2 டம்ளர் தேங்காய் பால், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அரிசி ஏற்கனவே 1/2 நேரம் ஊற வச்சு வடிகட்டி அரிசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கொதி வரட்டும், நம்ம அரிசி சேர்த்துடலாம். தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரிசியை போட்டுடலாம். நான் ஏற்கனவே அரிசியை வடிகட்டி பிளாப்பட்டியில் வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம மூடி விட்டுடலாம். நான் குக்கர் போட்டு மூடி விசில் போட்டிருக்கேன், ஒரே 1 விசில் மட்டும் அடிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். 1 விசில் அடிச்சிருச்சு, இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். 1-5 நிமிஷம் கழித்து நம்ம இதை திறந்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், சூப்பராக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிட்டு. இப்போ கடைசியாக மல்லி எல்லாம் தூவிடலாம். 1/2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன், அதை நம்ம இப்போ அதில் பிழிஞ்சு விட்டுறலாம். இந்த லெமன் எதுக்குன்னா, அப்படி தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும், அதனுக்காக தான் நம்ம கடைசியாக 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம். 1-2 டேபிள் ஸ்பூன் நெய் உருக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். கடைசியாக ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும், அதனால தான் கடைசியாக நான் 1-2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் உருக்கி அதில் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம பூப்போட நல்லா கலரி விட்டுடலாம். பாருங்க எப்படி அழகாக உதிரி உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்கள், நல்ல ஒன்று போல். இப்போ சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு, நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு, சாப்பாடும் செமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.